வணக்கம் டாப் நியூஸ் வழங்குவதற்காக நான் உங்கள் லாவண்யா ஜீவானந்தம் தன் நீண்ட நாள் கனவு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் இன்று தனது அறுபத்து ஒன்பதாவது பிறந்த நாளை கொண்டாடி வரும் நிலையில் தனது கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்தார் நிகழ்வில் உரையாற்றிய அவர் நான் முதல்வன் திட்டம் தன் கனவு திட்டம் என்றும் மாணவர்கள் இளைஞர்களை முதல்வனாக மாற்றுவதே இத்திட்டத்தின் நோக்கம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என ஓபிஎஸ் வலியுறுத்தல் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முல்லைப் பெரியாறு அணை பகுதியில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள தொடர்ந்து இடையூறு செய்வதாக கேரள அரசிற்கு கண்டனங்களையும் முல்லைப் பெரியாறு அணையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டிட முதலமைச்சர் மு ஸ்டாலினை வலியுறுத்துவதாகவும் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் சமரசம் செய்ய வேண்டுமென்றால் சத்தியமூர்த்தி பவன் செல்லுங்கள் ராகுல் காந்தி என அண்ணாமலை கிண்டல் சென்னை கிண்டியில் தூர்தர்ஷன் வழங்கும் மத்திய பட்ஜெட் மீதான விளக்க கூட்டம் நடைபெற்றது அக்கூட்டம் நிறைவடைந்ததும் உரையாற்றிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உண்மையாகவே ராகுல் காந்தி சமரசம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் சத்தியமூர்த்தி பவன் சென்று காங்கிரஸ் கட்சியினரை சமரசம் செய்யுங்கள் மேலும் நீட் எதிர்ப்பை தொடர்ந்து திமுக செய்து வருவதற்கு காரணம் அவர்களது மருத்துவக் கல்லூரிகளை மேம்படுத்த மட்டுமே தவிர வேறு காரணங்கள் இல்லை என்று தெரிவித்துள்ளார் இந்தி தான் எதிர்க்கிறோம் என அமைச்சர் பொன்முடி விளக்கம் சென்னை ராயப்பேட்டை புதுக்கல்லூரியில் மாநில சிறுபான்மை ஆணையம் நடத்தும் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சுப் போட்டியை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி துவக்கி வைத்தார் அந்நிகழ்வில் உரையாற்றிய அவர் ஏன் ஸ்டாலின் இந்தியை எதிர்க்கிறார் என்று கேட்கிறார்கள் இந்தி படித்தால் வேலை கிடைத்து விடுமா இந்தி தெரிந்தவர்கள் தமிழ்நாடு வந்து பானிபூரி விற்பனை செய்கிறார்கள் இந்தியை படிக்க வேண்டாம் என்று எங்கும் நாங்கள் சொல்லவில்லை மூன்றாவது மொழியாக எதை வேண்டுமானாலும் படிக்கலாம் அதில் தவறில்லை இந்தி திணிப்பைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று விவரித்தார் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் உட்பட ஐநூற்று ஐம்பது பேர் மீது வழக்கு பதிவு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டதை கண்டித்து அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன் காரணமாக முன்னாள் அமைச்சர்கள் வெள்ளமண்டி நடராஜன் வளர்மதி உள்ளிட்ட அதிமுகவை சேர்ந்த ஐநூற்று ஐம்பது பேர் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது உக்ரைன் ரஷ்யா போரில் இந்திய மாணவர் உயிரிழப்பு உக்ரைன் ரஷ்ய போரில் இந்திய மாணவர் உயிரிழப்பு உக்ரைனில் கார்கிவ் நகரில் நிகழ்ந்த குண்டுவீச்சில் இந்திய மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கார்கிவ் நகரில் இருந்து வெளியேற ரயில் நிலையம் செல்லும்போது குண்டு வெடிப்பில் சிக்கி கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த மாணவர் நவீன் உயிரிழந்தார் என இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது ரஷ்யா போர்க்குற்றங்களை புரிகிறது என உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி குற்றஞ்சாட்டியுள்ளார் உக்ரைனில் கார்கிவ் நகரில் ரஷ்யப் படைகள் தொடர் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அமைதியான உக்ரைன் மக்களை கொள்ளும் ரஷ்யாவை உலகம் ஒருபோதும் மன்னிக்காது என உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி காணொலி உரையை வெளியிட்டு குற்றஞ்சாட்டியுள்ளார் வணிக சிலிண்டர் விலை உயர்வு ரஷ்ய உக்ரைன் போர் காரணமாக வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டரின் விலை ரூபாய் நூற்று ஐந்து உயர்ந்து ரூபாய் இரண்டாயிரத்தி நூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வலிமை திரைப்பட இயக்குநர் மீது புகார் நடிகர் அஜித்குமார் நடித்துள்ள வலிமை திரைப்படத்தில் வழக்கறிஞர்கள் குறித்து தவறாக சித்தரித்து காட்சிப்படுத்தியதாக இயக்குனர் தயாரிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சாந்தி புகார் அளித்துள்ளார் கால்பந்தாட்ட போட்டிகளில் இருந்து ரஷ்யா இடைநீக்கம் உக்ரைன் ரஷ்யாவிற்கு போர் நடைபெற்று வரும் நிலையில் அதன் அடுத்த அறிவிப்பு வரும் வரை ரஷ்யா முக்கியமான கால்பந்தாட்ட போட்டிகளிலும் பங்கேற்க கூடாது என இடைநீக்கம் செய்துள்ளது சர்வதேச நாடுகளின் கால்பந்து சங்கங்களின் கூட்டமைப்பு இதையே ஐரோப்பிய கால்பந்து சங்கங்களின் கூட்டமைப்பும் தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது டாப் டென் நியூஸ் நிறைவடைந்தது நன்றி